ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 7வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 7வது அத்தியாயத்தில் நேற்றுக்கு நாம் பார்த்த ஸ்லோகம் 8, 9 ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி 10, 11, 12 மூன்று ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம 8, 9 பார்த்துட்டு 10லேருந்து ஆரம்பிக்கலாம். 8வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஓம் ஒளியுமாக இருக்கிறேன். வானில் சப்தமாகவும் மனிதனின் திறமையாகவும் இருப்பது நானே. ஸோ நம்ம பார்த்துட்டோம் அந்த டேஸ்ட் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டரோட டேஸ்ட். இது டேஸ்ட் ஆஃப் வாட்டர்னா நம்ம வெறும் டேஸ்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இந்த தன்மையில் எதெல்லாம் இருக்கோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும், அந்த இப்போ மலருக்கு படுத்து சொல்ல போகிறார், ஒரு பொருளுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த 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 பொருளுடைய ஒரு குணாதிசயம், ஒரு உயர்ந்த குணாதிசயம் இருக்கும். அந்த உயர்ந்த குணாதிசயத்தை பார்க்கும்போது அது பகவானால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அது சொல்லப்படுறார். நீரின் சுவையாகவும் சூரிய சந்திரர்களின் ஒளியும், சூரியன் சந்திரன்லேருந்து நமக்கு ஒரு ஒளி வருதுன்னா அந்த ஒளி சூரிய சந்திரன் அவங்களா கொடுக்கறது கிடையாது, பகவான்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அந்த பிரம்மஜோதியோடைய ஒரு பிரதிபலிப்பாக இதை நாம் எடுத்துக்கணும். வேத மந்திரங்களின் பிரணவ ஓம் ஒளியுமாக இருக்கிறேன். ஸோ வேத மந்திரத்தில் பிரதான மந்திரம் ஓம், ஓம் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஆனால் பகவான் அந்த பிரணவ மந்திரமான ஓம் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால தான் வேதம் என்பது பகவானை கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதே வேதம். அது 4 வேதமாக இருந்தது. முதல்ல 1 வேதமாக இருந்துச்சு. அந்த வேதத்தை வியாசதேவர் 4 வேதமாக பிரித்தார். யக்வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அப்படி 4 வேதங்களாக அவர் பிரித்தார். பிரித்து தனித்தனி கிளைகளாக கொடுத்தார். இப்போ அந்த கிளைகளில் வந்து அந்த பிரான்ச்சஸ், அந்த சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கு, அதில் இப்போ ரொம்ப கம்மி தான் இருக்குது, மொத்தமும் அது இல்லை. இருந்தாலும் இந்த வேதத்தை நாம் அப்படியே நேரடியாக நம்மளால் அந்த விஷயங்களை எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, வேதத்தோடைய சாரமாக புராணங்களை கொடுத்தார். புராணங்கள், இப்போ பாகவதம் என்பது ஒரு புராணம். பாகவத புராணம் தான் மகாபுராணம். ஏன்னா எல்லா வேதங்கள் உபநிஷத்துகள் எல்லாம் எழுதியும் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வியாசருக்கு திருப்தி அடையாமல் வியாசர் அந்த எல்லா வேதத்தோடைய சாரமாக வேதாந்த சூத்திரம்னு ஒன்று இருக்குது, வேதாந்தம்னு சொல்லுவாங்க. அந்த வேதாந்த சூத்திரத்தை தான் ஆதிசங்கரர், ஆதிசங்கரர்னா ராமானுஜருக்கெல்லாம் முன்னாடி வந்தவர், மத்வாச்சாரியாருக்கும் முன்னாடி, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு பல்லா, அதாவது சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் அவர் வந்து ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரருக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒரு கட்டளை கொடுக்குறார் சிவனுக்கு, நீ வந்து இந்த இந்த கலியுகத்தில் வந்து பிறவி எடுத்து வேத மந்திரத்திலிருந்து என்னை வந்து மறைச்சி வைக்கணும், ஞானமற்ற ஆன்மீக தன்மையற்ற பல மக்களை உருவாக்கணும், நீ வந்து வேதத்தின் மூலமாக என்னை தெரிஞ்சிக்காம வேதத்தின் மூலமாக வேறு சில விஷயங்களை தெரிவதை போல் என்னை மறைத்து வைப்பாயாகன்னு ஒரு கட்டளை கொடுக்குறார். இது பத்மபுராணத்தில் இருக்கு, அவர் பார்வதி தேவிக்கும் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ அதனால் பகவான், அதாவது சிவபெருமான் ஆதிசங்கரராக தோன்றுகிறார். தோன்றி அவர் என்ன பண்ணுறாருன்னா அத்வைதத்தை பரப்புகிறார். அத்வைதம் என்பது பகவானுக்கு உருவம் இல்லை, ஆத்மா வேற பரமாத்மா வேறல, ரெண்டும் ஒன்று, நீ ஆன்மாவை உணர்ந்துட்டா நீயும் கடவுள் ஆகலாம் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ ஆனால் பகவான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம், வேதத்தில் முதலில் ஒழிக்கக்கூடிய அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் பகவானுடைய அம்சம்னு சொல்கிறார் இல்லையா, அதனால் அவர் அந்த ஓம்ன்ற ஓம் தத் தத் தத்வமசி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஓமை விட்டுட்டு தத் தத் தத்வமசி அதுக்கு மட்டும் வியாக்கியானம் எழுதுவார் சங்கராச்சாரியார். அந்த ஓம்ன்ற வார்த்தையை அவர் எடுத்துக்க மாட்டார். ஏன்னா ஓம்ன்ற வார்த்தையை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது கீதா உபநிஷத்தில் நான் தான் அந்த ஓங்காரம்ன்றது வந்துடும். இது மட்டும் இல்லாமல் வேறு எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள எதை இலக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரம்மஜோதியை இலக்காக எடுத்துட்டாங்க, பிரம்மஜோதி தான் வந்து இதுவாக இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க இலக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் வந்தார், அதெல்லாம் உடச்சி இல்லை இல்லை சொல்லி அந்த சங்கரனுடைய அந்த ஃபிலாசபியை அவர் பிரேக் பண்ணி, மத்வாச்சாரியார் ஆஞ்சநேயருடைய ஒரு அம்சம், வாயு புத்திரன், வாயு அவரே வந்து ஆஞ்சநேயருடைய அம்சமான அவர் வந்து பிரேக் பண்ணி, இல்லை இல்லை இது பகவானுடைய ஒரு விசேஷந்தான், அது பகவான் உடம்புலேருந்து வரக்கூடிய தேஜஸ் தான்றதை நிரூபித்தார். அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் வந்தார். ஸோ இதுலேருந்து என்ன, இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரம் பகவானுடைய பகவானுடைய ஒரு அம்சம் தான். அது சப்த பிரம்மம், பகவானுடைய ஒரு சப்த ரூபம். பகவானுக்கு எப்படி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ரூபம் இருக்கோ, இந்த மாதிரி அவருடைய ஒரு என்ன சொல்ல ஃபார்ம் ஆஃப் சவுண்டு,
சப்த ரூபம் பகவானுடைய ஓம்ன்ற வார்த்தையை கேட்கும்போது பகவான் கிருஷ்ணனை நம்ம மனசில் தியானம் பண்ணிக்கணும். அடுத்து வானில் சப்தமாகும், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இடி மின்னல் இந்த மாதிரி சப்தமாகும், மனிதனின் திறமையாகவும் இருப்பது நானே அப்படின்னு சொன்னார். ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார், நிலத்தின் உண்மை மனமும் நெருப்பின் வெப்பமும் நானே, வாழ்பவைகளில் உயிரும் தவம் புரிவோர்களில் தவமும் நானே. ஸோ ஒரு பொருளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தன்மை இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வாசனை என்பது இருக்குது, பூவிலேருந்து மலர்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு வாசனை. இந்த மாதிரி நிலம் இந்த பூமிக்கு ஒரு வாசனை இருக்குது, நெருப்புக்கு வெப்பம் இருக்குது, நெருப்பில் இருக்கக்கூடிய சூடு, அது இல்லைனா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில். எல்லாம் வாழ்பவைகளில் உயிரும், எதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதாக பார்க்கின்றோமோ ஜீவராசிகளாக, எல்லாவற்றுடைய உயிர் பகவான் தான். ஆன்மான்றது வேற, உயிர் அந்த ஆன்மாவுக்கு உயிர் ஊட்டுவது, அந்த உடலுக்கு ஆன்மா வரும்போது அதோடு சேர்ந்து ஒரு உயிர். நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு கரண்ட்டுன்னு வரும்போது கரண்ட்டுக்கு தனியாக நியூட்ரல் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், கரண்ட்டு தனியாக போகும் ஆனால் நியூட்ரல்னு ஒன்று இருக்கும், அது எனக்கு அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தெரியல, ஜஸ்ட் ஒரு உதாரணமாக தான் சொல்ல தெரியுது. அந்த நியூட்ரலில் நீங்கள் தொடலாம், அது வந்து எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் தான் இருக்குமே தவிர ஷாக் அடிக்காது நியூட்ரலில், ஆனால் கரண்ட்டோட லைன் ஷாக் அடிக்கும். ஸோ இந்த கரண்ட்டை வந்து நம்ம ஆன்மாவுக்கு உதாரணமாக எடுத்து, இந்த நியூட்ரலில் உயிருக்கு உதாரணமாக எடுத்து, ஆன்மா இருக்கும்போது நியூட்ரலாக அந்த உயிரும் இருக்கும், அந்த உயிர் வந்து ஆன்மாவும் பகவான்கிட்ட பகவானுடைய அம்சம் தான். அந்த உயிருன்றது வந்து தனிப்பட்ட முறையில் எப்போ வந்து கரண்ட் போதோ நியூட்ரலால் தான் காலியாயிடும். ஸோ அந்த மாதிரி எப்போ வந்து ஆன்மா உடலை விட்டு வெளியே போகுதோ அப்போ அந்த உயிர் பிரிந்து விடுகிறதுன்னு சொல்கிறோம். அப்புறம் தவம் புரிவோர்கள் தவம், இந்த தவம் என்பது கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், யாரெல்லாம் ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்கான என்னெல்லாம் காரியங்களை செய்கிறார்களோ எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பத்தாவது ஸ்லோகம், ஏழாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகம் படிக்கிறேன். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். பிரதாவின் மகனே, எல்லா வாழ்நிலைகளில் மூல விதையும் அறிஞரின் அறிவும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாய். ஸோ தெளிவாக பகவான் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டார், இது என்றைக்குமே மனசில் நம்ம வச்சுக்கணும். எல்லா வாழ்நிலைகளின் மூல விதையும், இன்னைக்கு ஒரு உயிரை பார்க்குறோம், எது அது அது ஜீவராசி, மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். 84 லட்சம் வகையான உயிரினங்கள்னா மொத்தத்தில் 84 லட்சம் கிடையாது, 84 லட்சம் வெரைட்டி. அதில் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது மீன் வகைகள் இருக்குது, நீரில் வாழக்கூடிய மீன் வகைகள் இருக்கு பாருங்க, அது மட்டுமே 9 லட்சம்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த செடி கொடி மரம் இதெல்லாம் ஒரு 30 லட்சம் வகைகள். அதுல வந்து புளிய மரம் ஒரு வகையா இருக்கும், அரச மரம் ஒரு வகை, ஆலமரம் ஒரு வகை, இந்த மாதிரி 30 லட்சம் வெரைட்டி. அப்படின்னா 30 லட்சம் வெரைட்டி ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடிகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் 30 லட்சம் செடிகள்னு எடுத்துக்கூடாது, அந்த ஒவ்வொரு வெரைட்டியிலையும் கோடான கோடி செடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனிதன் வந்து 4 லட்சம் வகைகள், கிருமிகள் 10 லட்சம், இந்த மாதிரி மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசைவது அசையாதவது, அசையக்கூடியது அசையாதது. அசையக்கூடியது எது, எல்லா நம்ம பார்க்குறோம், புலி, இலி, சிங்கம், மனிதன், மிருகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடு, விலங்குகள், இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து அசையக்கூடியது. அசையாதது செடி கொடி மரங்கள், அது அசையாதது, வளர் நிற்கக்கூடிய தன்மையை உடையது. இப்படி அசைவது அசையாதது, இது வந்து மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த எல்லா வகையான உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கோ எல்லாவற்றிற்கும் மூல விதை பகவான் சொல்றாரு பாருங்க, எல்லா வானிலைகளின் மூல விதை பகவான் கொடுத்தது தான், பகவான் தான் அந்த விதையை கொடுக்கிறார், விதைக்கிறார். ஸோ மூல விதை, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்கும் தந்தை அவர்னு தெரியுது, பிதா அவர்னு தெரியுது. ஏன்னா விதையளிக்கும் தந்தை இல்லை, யார் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த விதையை யார் கொடுக்கிறார், தந்தை கொடுக்கிறார். ஸோ அந்த விதையை அந்த விதையின் மூலம் அந்த குழந்தை பிறந்து வளர்வதனால் அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார், தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ நம்ம எல்லா ஜீவராசிக்கும், செடி கொடி மரத்திலேருந்து புழு பூச்சிலேருந்து எல்லா ஜீவராசிக்கும் உண்மையான தந்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான். நாம நம்மளுடைய கர்மத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்து இது என் தந்தை இது என் தாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இது பௌதிக தாய் தந்தையர், இந்த உடலை கொடுத்த தாய் தந்தையர், உடம்பை தான் அவங்க கொடுத்தாங்க, ஆனால் ஆன்மாவை கொடுத்தது, அந்த ஆன்மா என்ற விதையை தந்தது பகவான். இந்த உடல்
இந்த ஒரு ஒரு விதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வானத்திலிருந்து அந்த ஆத்மா மறுபிறவி எடுக்கும்போது பூமியில் வந்து பிறக்குது மழை மூலமாக. அதை ஒரு ஆண் சாப்பிடுகிறான், அப்போது அந்த விதை அவனுடைய வயிற்றில் இருக்கிறது. அவனுடைய வயிற்றிலிருந்து இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பத்திற்கு அந்த அந்த விதை மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த 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 பெண்ணுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் உயிரும் இருப்பதனால் சில மாற்றங்கள் உண்டாகி ஒரு உடல் வருகிறது. பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட நீர், நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த இதனால் செய்யப்பட்ட ஒரு உடல் வருகிறது. அப்போ இந்த உடம்பு தான், இந்த உடல் இருக்கு பாருங்க, இந்த உடம்புக்கு தான் இவரு தாய், இவருக்கு தந்தை. ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண் வந்து தந்தையாகவோ குறிப்பிட்ட பெண் வந்து தாயாகவோ ஆகவே முடியாது. இந்த உடலுக்கு தான் ஆக முடியும். அதனால தான் இந்த உடல் போனோன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் போயிடுது. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த தாயும் தந்தையும் செய்கிறார்கள். ஆனால் இறந்த பிறகு, ஒருவேளை தாய் தந்தை இருக்கும்போது அந்த மகன் இறந்து விட்டால், அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை யார் செய்கிறா? ஒரு புரோகிதர் செய்கிறார், வேதத்தின் மூலமாக செய்கிறார். அது வரைக்கும் இந்த உடம்புக்கு ஸ்ட்ரெயிட்டு, இந்த உடம்புக்கு பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போகிறதோ, இல்லை வந்து சாப்பாடு கொடுக்கறதோ, இல்லை அந்த அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதோ, கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறதோ, இப்படி இந்த உடம்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த தாயும் தந்தையும் செய்து விடுவார்கள். ஆனால் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மாவை கரை சேர்க்கறதுக்கு சடங்கு இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்கள் வேதத்தை தான் பிடிச்சாகணும். வேதத்தின் மூலம்தான் அந்த ஆன்மாவை கரை சேர்க்கணும். கரை சேர்க்க முடியும்னா என்ன? இதே மாதிரி அந்த ஆன்மாவை இன்னொரு குடும்பத்தில் பிறக்க வைக்க முடியும். அந்த ஆன்மாவை மறுபடியும் பிறவியே இல்லாமல் கரை சேர்க்க முடியும்னா அது பகவானால் மட்டும்தான் முடியும். அதுக்கு வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய கருணை அந்த ஆன்மாவிற்கு கிடைத்திருக்க வேண்டும். எங்கேயாவது யார் மூலமாவது ஹரிநாமத்தை சொல்லி இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அது பக்தனாக பிறந்து மறுபடியும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்மபந்தத்தில் சிக்காமல் பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைகிறது. ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் மூல விதையும் மூல விதை பகவான் தான் கொடுக்குறார். அவர் தான் வந்து விதை அளிக்கக்கூடிய தந்தை. அடுத்து அறிஞரின் அறிவும், யாரெல்லாம் என்ன பாண்டித்துவம் இருக்கிறாங்களோ, இந்த அறிஞர்களில் அறிவும்னா உடனே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, இல்லை வந்து ஒரு பெருசாக ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜ் எடுத்துக்கூடாது. அதெல்லாம் பௌதிக நாலேஜ், அதெல்லாம் வந்து ஜடப்பொருள். இந்த உலகத்தில் அசையக்கூடிய பொருளை பற்றிய, ஜடப்பொருளை பற்றின ஒரு ஞானம். ஒரு பெரிய டாக்டர் இருந்தால் கூட அந்த டாக்டரோட ஞானம் என்ன தெரியுமா? மேட்டரை பற்றி தான், அதாவது ஜடப்பொருளை பற்றி தான். இந்த உடம்பு ஜடம், இந்த உடம்பு வந்து சேத்தனம் கிடையாது, இந்த உடம்பு வந்து உயிரற்ற பொருள், ஆத்மா தான் உயிர் உள்ள பொருள். ஸோ இந்த உடம்பு ஜடப்பொருள், இந்த ஜடப்பொருள் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் பண்ண முடியுமே தவிர, ஆன்மா எப்போ போகும், ஆன்மா போயிடுச்சுன்னா திருப்பி ஒரு ஆன்மாவை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது சாத்தியமே இல்லாதது, நடக்கக்கூடியதே அல்ல. ஒரு காரில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்ஜினை தூக்கி போட்டு வேற இன்ஜினை தூக்கி எடுத்து வச்சு அந்த காரை இயக்க முடியும், அந்த பாடியை. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மா வெளியேறிவிட்டால் அந்த ஆன்மாவை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது, இது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. இது சூட்சமமாக இருக்கிறனால சட்டிலாக இருக்கு. இன்னொன்று மனசு, மனசு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு யாராவது போனால், மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்? போதை வஸ்துவை கொடுத்து கொஞ்ச நேரம் மறக்கடிக்க முடியும், ஆனால் மறுபடியும் அதை ஞாபகத்துக்கு வரும். சரி, நீ சுயநினைவோடு இருந்தினா அந்த மனசு ப்ராப்ளம் வரும், மெடிசனை கொடுத்து அந்த மாத்திரையெல்லாம் சரி பண்ண முடியாது. இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து மன அழுத்தத்தை என்னென்னமோ கொடுத்துலாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, பட் அது சொல்யூஷன் கிடையாது. அதுக்கான ஒரே சொல்யூஷன் பகவத்கீதையோட ஞானம் தான். பகவத்கீதையோட ஞானம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதுக்காக டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நஷ்டம் வந்தாலும் அதற்காக வருத்தப்பட மாட்டீர்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தாலும் அதற்காக சந்தோஷப்பட மாட்டீர்கள். தோல்வியும் வெற்றியும் சமநிலையுடன் இருப்பீர்கள். என்னுடைய காலம் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் ரொம்ப நாள் வாழ போறோம்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாம இந்த பூமியில இருக்கணும்னு, இந்த இந்த குறிப்பிட்ட சரீரத்துல, இந்த சரீரத்துல இந்த வாய்ப்பு கொடுக்கறது பகவான் எப்படியாவது மறுபடியும் இந்த சிக்கலில் மாட்டாம இங்கிருந்து வெளியில போகணுன்றதுக்காக தான், அதுக்காக தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுடைய வாழ்நாளில், நம்மளுடைய ஆயுட்காலத்தில், நேற்று ஒரு நாள் முடிந்து விட்டது, இன்று ஒரு நாள் துவங்குகிறது. இந்த ஒவ்வொரு நாளிலும் நாம் படிக்கக்கூடிய இந்த பகவத்கீதையும், நாம் சொல்லக்கூடிய அந்த ஹரிநாமமும் தான் நம்மை இந்த பிறவி கடலிலிருந்து காப்பாற்றும், மரணத் தருவாயில் காப்பாற்றுமே தவிர, நீ எவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட குபேரனாக இருந்தாலும் சரி, மரணத் தருவாயில்
மரணத்தருவாயில் உன்னுடைய பரீட்சையில் நீ தோற்று விடுவாய். மரணம் என்பது பரீட்சை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அந்த பரீட்சைக்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு. நீ வகுப்பில் வந்து பரீட்சைக்கு தயாராகாமல் நீ வந்து உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நீ படிப்பு படிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றும் போது எல்லாம் பெருசாக தெரியும். அப்போ எலெக்ஷன் வரும், என்னது காலேஜில் எலெக்ஷன் வரும், உன்னை இவர் தான் பிரசிடெண்ட்டாக நிற்பார், அது நின்னோன்னா என்னமோ உலகத்துக்கே பிரசிடெண்ட் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதெல்லாம் உன்னை வந்து நீ வந்து காலேஜில் வந்து இப்போ யூனியனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட யூனியனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்குன்றனால உன்னால் நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவியா? எக்ஸாமை நீ ஒழுங்காக எழுதணும். ஸோ நீ வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, மரணத்தருவாயில் அந்த மரணத்தை வெல்வதற்கான பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை, யார் ஒருவன் இறக்கும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டு பிராணனை விடுகின்றான் அவன் என்னிடத்தில் வருகிறான் சொல்கிறார் பாருங்க, அந்த விஷயத்தை நீ எடுக்கணும்னா இப்பத்துலேருந்தே பயிற்சி பண்ணணும். இன்னொன்று, இதை நீ ஏற்றுக்கிட்டினா வாழும்போது சந்தோஷமாக வாழலாம். துக்கம் வரும்போது துன்பப்பட மாட்டேன், சந்தோஷம் வரும் வெற்றி வரும்போது சந்தோஷப்பட மாட்டேன், நியூட்ரலாக வாழ்க்கை வாழ்வேன், அமைதியாக இருப்பேன், வெற்றி மரணத்தருவாயிலும் வெற்றியை அடைய முடியும். ஸோ அறிஞரின் அறிவும்னா இங்கே சொல்லக்கூடியக்கூடிய அறிவு வேத அறிவு. அந்த நாலேஜும் பகவான் கிட்டேருந்து வர்றது தான், அதில் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் அதை இங்கே குறிப்பிடப்படலை. இங்கே பகவான் சொல்லக்கூடிய அறிஞரின் அறிவுன்னு சொல்கிறது ஆன்மீக அறிவு, ஆன்மாவை பற்றிய அறிவு. ஆன்மாவை பற்றி எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது. யாருக்கு இருக்கு? கர்மயோகிக்கு இருக்கு, ஞான யோகிக்கு இருக்கு, அஷ்டாங்க யோகி இருக்கு, பக்தனுக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு எந்த அறிவு குறைவாக இருக்கிறது? பகவானை பற்றிய அறிவு குறைவாக இருக்கிறது. கர்மயோகத்தை செய்து சொர்க்கத்திற்கு போவதுதான் இலக்கு என்று கர்மயோகி நினைக்கிறான். ஞானத்தை பயின்று சங்கராச்சாரியாரோட வழியில் வரக்கூடிய அந்த வேதாந்த சூத்திரத்தை, வேதாந்தத்தை அத்வைத்த பரமாக ஆன்மாவை நினைத்து ஆன்மாவின் மீது தியானத்தை செலுத்தி பிரம்மஜோதி என்று சொல்லக்கூடிய பகவானின் அருவமான உருவமற்ற ரூபத்தை அடைவதுதான் இலக்குன்னு ஞானி நினைக்கிறான். அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக, பதஞ்சலி யோகம்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர் இருக்காங்க. அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக, பதஞ்சலி நிறைய பேர் இருக்காங்க, பதஞ்சலி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக பரமாத்மாவின் மீது தியானம் செய்து பரமாத்மாவை அடைவதுதான் இலக்கு என்று யோகி நினைக்கிறான். ஆனால் பகவான் பக்தி, ஆனால் பக்தன் பக்தி யோகத்தை செய்து எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்து பகவானுடைய திருப்பாதத்தில் சரணாகதி அடைந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த மகா பிரசாதத்தை, பகவானின் கருணையை சுவீகரித்து ஏற்றுக்கொண்டு பகவான் கீதையில் சொன்னபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கும் பொழுதும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி இறக்கும் போதும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவானுடைய வைகுண்ட வாசஸ்தலத்தை அடைந்து விடுகிறான். ஸோ எல்லாருமே ஆத்ம ஞானிகள் தான். ஆனால் இந்த ஆத்ம ஞானிகளுடைய அறிவு வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது. இதில் தலை சிறந்தது பக்தி யோகம்னு கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டார். இனி வரப்புடைய ஸ்லோகத்தையும் சொல்ல போகிறார். அந்த மாதிரியான அறிஞர்களுடைய அறிவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான ஞானமும் பகவான் தான். சாதாவதில் பலசாலிகளின் பலமும் நானேன்றார். ஸோ எங்கெல்லாம் வீரமாக ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அதை எல்லாமே பகவான் தான் அப்படின்னு நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு பார்க்கலாம். பதம் 11, ஏழாவது அத்தியாயம் பதம் 11. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி வரதஷபா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய விரக்தி தான் சுவாமி ஜெகத்குரு சில பிரபுபாதர். பலவான்களின் பற்றும் புலன் வேகமற்ற பலமும் அறநெறிகற்கு எதிரில்லாத சிற்றின்பமும் நானே பரதர்களின் தலைவா. மறுபடியும் இங்கே பலத்தை பற்றி எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு பலவானுடைய பலம் எதுக்கு பயன்பட வேண்டும் என்றால் பலம் இல்லாதவர்களை காப்பதற்காக பயன்பட வேண்டும். பலவான்களின் பலம்னா ஒன்றே பலம் இருக்குன்றதுக்காக போகிற வரவனெல்லாம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. உன்னுடைய பலத்தை நீ எப்போ காப்பாற்றணும்? ஒரு பலம் இல்லாத ஒருவனுக்கு பிரச்சனை வரும்போது காப்பாற்றணும். உதாரணத்திற்கு பலம் என்று பேசக்கூடியது சத்திரியர்களை சொல்வார்கள். நாட்டை ஆளக்கூடிய சத்திரியர்கள், நாட்டை ஆளக்கூடிய சத்திரியர்கள் எப்பொழுது தன்னுடைய பலத்தை காட்டுவார்கள்? தன்னுடைய மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது, எதிர்நாட்டு நாட்டின் மூலமாக எதிராளியின் மூலமாக மக்களுக்கும் நாட்டிற்கும் பிரச்சனை வரும்பொழுது தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவார் அந்த பலசாலி. ஸோ அந்த மாதிரி பலவான்களுடைய அந்த மாதிரி பலவான்கள் பலம் இல்லாதவர்களை காப்பாற்றுவதற்காக செயல்படுத்தும் அந்த பலம் நானே அப்படின்றார். அடுத்து சொல்றார், அறநெறிகற்கு எதிரில்லாத சிற்றின்பமும் நானே. அறநெறிகளுக்கு எதிரில்லாத சிற்றின்பம், ஏன் இதை வந்து ஒரு இன்பம்ன்ற ஒரு வார்த்தை இதில் வச்சிருக்காங்க? ஏற்கனவே ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கான பதில் இங்கே இருக்கு. அறநெறிகளுக்கு எதிரில்லாத சிற்றின்பம்,
இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக இந்த உலகம் வந்து மாயைன்னு சொல்கிறோம், பேரானந்தம் அப்படின்னு பேரின்பம்னு பகவானுடைய பக்தியை சொல்கிறோம். பகவான திருநாமத்தை சொல்லி முழுமையாக பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆத்மாவிற்கு பேரின்பம் கிடைக்கிறது. ஆனால் இதையும் ஏன் ஒரு இன்பத்தோடு சேர்க்குறோம், இது ஒரு மெட்டீரியல் தானே, இந்த உடம்பு என்பது ஒரு பௌதீகம் ஜடப்பொருள், ஒரு ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருளோடு சேருவதில் இன்பம் எப்படி வரும்? ஸோ வேத பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் அது இன்பமாகாதே, அது வந்து ஒரு மாயை தானே அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கே சிற்றின்பம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். பகவான் இங்கே அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறனால தான் பகவான் என்ன சொல்கிறாரு, அறநெறிகளுக்கு எதிரில்லாத, அறநெறிகளுக்கு எதிரில்லாதனா அறம் என்பது வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது, வேதம் தான் அறம். அறம்னா என்ன, தர்மம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஸோ அறநெறிக்கு எதிரில்லாத இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. அறநெறி அறநெறி அறம், அந்த அறத்திற்கு எதிரில்லாத, அதுக்கு எதிராக செய்கிறது என்ன, ஒரு ஒரு பெண்ணை முறைப்படி திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரம பிரம்மச்சாரியாக இருந்தான் தான் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைகிறான், குடும்ப வாழ்வில் நுழைகிறான். குடும்ப வாழ் நுழையும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. இன்னொன்று பகவான் வேதத்தில் சொல்கிறாரு, நீ ஒரு பக்தி பண்ணி விட்டுட்டினா அடுத்த ஜென்மத்தில் ஒன்று ஒரு உயர்ந்த குடும்பத்தில், ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிற, இல்லைன்னா அறிஞர்களுடைய குடும்பத்தில் பிறந்து உன்னுடைய பக்தியை கண்டினியூ பண்ணுற. இப்போ அந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆன்மாவுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருமே பிரம்மச்சாரியாக இருந்துட்டா, யாருமே கல்யாணம் பண்ணிக்காமல் எல்லாருமே நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன் நான் சன்னியாசியாக போயிடுறேன், எல்லாருமே பிரம்மச்சாரியாகவும் சன்னியாசியாகவும் இருந்தால் ஆன்மீக வாழ்க்கையை தொடர வேண்டிய அந்த ஆத்மாக்கள் எங்கே வந்து சேரும், அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, கிரகஸ்தாசிரமம்னு ஒன்று இருக்குது. என்ன அந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா, புலன்களுக்கு வேகம் இருக்குது, இந்த உடலில் இருந்தாலே அந்த புலன் வேகம் இருக்கும், அந்த புலன் வேகத்தை கட்டுப்படுத்துவது முறைப்படுத்துவது, அதற்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு தர்மத்தின் முறையில் திருமணம் செய்து கொண்டு நல்ல ஒரு சந்ததி, நல்ல ஒரு சந்ததி, இந்த குடும்பம் விருத்தியாக வேண்டும், ஒரு தூய்மையான ஆத்மா, இந்த ஏற்கனவே பாதி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இந்த வாழ்க்கையில் வரவழைத்து இந்த அந்த ஆன்மாவை எப்படியாவது பக்தரின் கிருஷ்ண பக்தராக மாற்றும் நிலைக்கு உயர்த்தி அதை கரை சேர்க்க வேண்டும். அந்த குடும்பத் தலைவன் தானும் பக்தியை பயின்று கரை சேர்க்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்கும் அந்த பக்தியை சொல்லி கொடுத்து அவளையும் பக்தி பாதையில் கொண்டு வர வேண்டும். அதனால தான் குரு ஸ்தானத்தில் கணவன் இருக்கான், மனைவி சிஷ்ய ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு ஸ்தானத்தில் இருக்கிறனால தான் மனைவி அந்த கணவனுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும், அவன் சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட வேண்டும். நான் சொல்றது குருவா இருக்கக்கூடிய கணவன், இந்த காலத்துல குருவாலாம் கணவன்லாம் கிடையாது, கணவனுடைய நிலையே ரொம்ப மோசமா இருக்கு. சில குடும்பத்துல குரு சிஷ்யனா இருக்காரு, சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன், மனைவி வந்து குருவா இருக்காங்க. ஸோ அந்த நிலையை பத்தி பேசல, உண்மையான வைஷ்ணவர்களை பற்றி பேசுகிறேன். உண்மையா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் ஒரு வேதத்தை வாழ்க்கையில் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு வைஷ்ணவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனைவியானவள் அவனுக்கு சிஷ்யர் அந்த குருவுக்கு சேவைகளை செய்து அவர் பக்தி செய்யறதுக்கு பக்தியில் உயர்வதற்கு அனுகூலமாக துணையாக நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கணவன் செய்யக்கூடிய எல்லா ஆன்மீக பலன்களும், ஒரு ஆன்மீக விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அந்த கணவனுக்கு என்ன கிடைக்குதோ அதில் பெரும் பங்கு அந்த மனைவிக்கு கிடைக்குது. ஒரு பெண் வந்து ஆன்மீக விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு எல்லாத்தையும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, ஆண் தர்மத்தை அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட தர்மத்தை வைஷ்ணவ தர்மத்தை பகவத்கீதையில் பகவான் சொன்னபடி ஒரு வாக்கியம் வாழ்ந்தா அதோடைய பலன் மனைவிக்கும் கிடைக்கிறது. எப்படி குரு மூலமா ஒரு சிஷ்யனுக்கு பலன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இவங்க தர்மத்தின் முறையில் இன்னொரு ஆத்மாவை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து புலன்களின் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களுக்கு ஒரு வேகம் இருக்கு, அதை நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். சாப்பிட வேண்டியது ஒரு நாக்குடைய ஒரு முக்கிய தேவையா இருக்கு, அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உடம்புல வந்து அந்த நாக்குடைய டேஸ்ட் வயிற நிரப்பி ஆகணும், நீ சாப்பிடாம இருந்து பட்டி கெடுத்து கிடக்கிறது வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது, அவ்வளவுதான். ஒரு நாள் நீ வந்து உன்னை அறியாம நீ வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த சாப்பாடுடைய அந்த மனசு அந்த டே அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, மனம், அந்த மனமும் மூக்கில் போனாலே நீ விழுந்துருவேன். ஸோ பகவான் அதை வந்து சிபாரிசு செய்யலை, நீ வந்து சாப்பிடவே கூட, நீ என்ன பண்ணும், நீ சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடு, நீ சாப்பிடாம இருக்க வேணாம், உன்னுடைய நாக்கை திருப்திப்படுத்திக்கோ, ஆனால் முறைப்படுத்து பகவானுக்கு நைவே. அதே மாதிரி இந்த நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வேகம் உள்ளது, சிற்றின்ப ஆசை என்பது
பிறவியிலிருந்தே ஒரு உடலில் இருக்கிறது, அதை நீ நெறிப்படுத்திக்கோ. அதை நீ வந்து ஒரு மிருகம் வாழும்போது வாழ்வதை போல் கண்ட பெண்களோடும் அந்த தவறான விஷயத்தை ஈடுபடாதே. முறையாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு முறையாக சந்ததியை வளர்த்துக்கொள். இப்போ சந்ததியும் வளர்த்துக்கிற, உனக்கு இதனால் ஒரு நல்ல ஆன்மா குடும்பத்துக்கு வரப்போகுது, அதே சமயம் உன்னுடைய புலன்களுக்கும் தேவையான அந்த திருப்தியும் கிடைக்கிறது. அந்த மாதிரி தர்மத்தோடு சேர்ந்தால அதுக்கு ஒரு சிற்றின்பம் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, அறநெறிக்கு எதிரில்லாத சிற்றின்பமும் நானேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அவனும் பிரம்மச்சாரி தான். அவன் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்ததியை வளர்த்துக்கிறான்றனால அவன் வந்து பிரம்மச்சாரியை விட ஒரு நிலையை தாழ்ந்து போயிடுவான்றது கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் பிரபுபாத் வரைக்கும், ராகவேந்திரர் ஆரம்பித்து ராகவேந்திரர், அதுக்கப்புறம் வந்து ராமானுஜாச்சாரியர், எல்லா சில பிரபுபாதர் எல்லோருமே கிரகஸ்தர்களாக இருந்து ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்திலிருந்து பிரிந்து வந்து சம்பிரதாயத்தை தழைத்தோங்க செய்திருக்கிறார்கள். ஸோ சிற்றின்பம் நானே பக்த அப்படின்ற விஷயத்த பலவான்களின் பற்றும் புலன்வேகமற்ற பலமும் அறநெறிக்கு எதிரில்லா சிற்றின்பமும் நானே அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டா மூணு ஸ்லோகம் முடிஞ்சிடும். பதம் 12. ஏ சைவா சாத்விகா பாவா ராஜசா தாமசா சச்சயே, சாரி இன்னொரு தடவை படிச்சிட, ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசா தாமசா சசே மத்த ஏவேதி தான் வித்தி நாத்வஹம் தேஷு தே மயி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரிமை அணிகர் பக்திவிநாத சுவாமி ஜெகத்குரு ஷில பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, எல்லா வாழ்நிலைகளுமே சத்துவம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எவையாயினும் எனது சக்தியால் உண்டாக்கப்படுபவையே. ஒரு விதத்தில் நானே எல்லாம், ஆனாலும் நான் சுதந்திரமானவன், இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. ஸோ பகவான் இந்த ஜட விஷயத்தை படைக்கும் போது ஆத்மா இருக்கு, உடம்பு இருக்கு, உடம்பை படைச்சாச்சு, ஆன்மாவை உள்ள கொடுத்தாச்சு, இப்போ மனுஷ சரீரம் வந்தாச்சு. அதாவது அசையக்கூடிய அசையாத ஜீவராசிகள், செடி கொடி மரமாக படைச்சாச்சு, இதெல்லாம் ஜீவராசி, மிருகங்கள் மனிதர்களை படித்தாச்சு, இதெல்லாமே அசையக்கூடியது. அதுக்கப்புறம் ஜட இயற்கையும் படைக்கிறார். என்ன படைக்கிறாரு, இந்த ஆறு, நிலம், நீர், நெருப்பு, காற்று உருவாவது, அப்புறம் மலைகள், இந்த மாதிரி மொத்த ஜட இயற்கையை படைச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் படைச்சிட்டு இது எல்லாத்தையும் எது மூலமாக பகவான் ஆக்கிரமிப்பு செய்கிறாரு, எது மூலமாக இதை இயக்கிறாருனா முக்குணங்கள் மூலமாக இயக்கிறார். முக்குணங்களால் தான் படைக்கிறார் ஜட இயற்கையை. முக்குணங்களின் முச்சு தான் வாழ்க்கை இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய சுபாவமும் முக்குணங்கள். என்ன குணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த மூன்று குணங்களுக்கு ஆட்பட்டு ஜீவராசி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா ஜீவராசியும் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களுக்கு ஆட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ பகவான் என்ன சொல்றாரு, எல்லா வாழ்நிலைகளுமே சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எவையாயினும் எனது சக்தியால் உண்டாக்கப்படுபவையே. எல்லாமே இந்த தத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாமே என்னுடைய சக்தியால் உண்டாக்கப்பட்டதுதான். பகவானுடைய ஒரு சக்தி தான் அது. ஒரு விதத்தில் நானே எல்லாம், ஆனாலும் நான் சுந்தரமானவன். இப்போ நம்ம என்ன நினைச்சோம், ஒரு விதத்தில் நானே எல்லாம். ஸோ பகவான் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணத்தை படைச்சனால இந்த பூமியில் ரஜோகுணம் தமோகுணத்தை வச்சு தான் இந்த உலகம் இருக்கு. இப்போ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தானே இருக்காரு. இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும்போது எங்கே இருக்காரு, அவர் வந்து வைகுண்டத்திலேயோ கோலோக விருந்தாவனத்திலோ இல்லை, இந்த பூமியில் இருக்காரு. எங்கே ரஜோகுணமும் தமோகுணமும் சத்விக குணமும் இருக்கிறதோ, எங்கே ஜட இயற்கை இருக்கிறதோ, அந்த இடத்துலேருந்து பேசுகிறாரு. உடனே நாம் என்ன நினச்சோம், அப்போ பகவானும் சத்துவகுணமும் ரஜோகுணம் தமோகுணம் இதில் ஏதோ ஒரு குணத்திலேருந்து பேசுகிறாரு. பகவான் சாத்விக குணத்தில் இருக்காரு, அதனால தான் இதை சொல்கிறாரு. ஸோ பகவானும் இந்த முக்குணங்களுக்கும் ஆட்பட்டு விட்டார் நாம் நினச்சோன்னா நம்மளை விட ஒரு முட்டாள், உலகத்தில் இருக்க பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. இதைத்தான் அத்வைதிகள் நினைக்கிறார்கள். அத்வைதிகள் என்ன நினைக்கிறாங்க, எப்போ வந்து பகவான் வந்து பிரம்மஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் உருவத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வராரோ, கிருஷ்ணராவோ ராமராவோ சிவபெருமானாவோ, இப்படி உருவத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவங்க இந்த முக்குணங்களில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பூரணமான கடவுள் கிடையாது, அவங்க சும்மா ஒரு வழி, அவங்க மூலமாக இந்த ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மஜோதிக்கு போகணும்னு ஒரு 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 தவறான கருத்தை முன்வைக்கிறார்கள் அத்வைதிகள். ஸோ அதை தான் வந்து பகவான் உடைக்கிறார். இங்கே பகவான் என்ன சொல்கிறாரு, ஒரு வகையில் எல்லாமே நான் தான், ஆனாலும் நான் சுதந்திரமானவன்றாரு. ஏன் சுதந்திரமானவன்ற வார்த்தையை பகவான் இங்கே சொல்லணும், நீ நினச்சிக்க கூடாது இந்த தமோகுணமும் ரஜோகுணமும் சத்வீகுணமும் என்னை வந்து கட்டுப்படுத்துதுன்னோ, எல்லாத்தையும் படைச்சது நான் தான், ஆனால் நான் சுதந்திரமானவன், நான் எதுலையுமே மாற. எப்படி இப்போ சிறைச்சாலை இருக்குது, சிறைச்சாலைக்குள்ளே கைதி இருக்கான், அந்த கைதிகள் அந்த சிறைச்சாலையின் சட்டத்திட்டத்துக்கு ஆட்படுகிறார்கள். எப்போவாவது அந்த சிறைச்சாலைக்குள்ளே பிரசிடென்ட் வருவார்,
இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வருவார் அந்த சிறைச்சாலை பார்வையிடுவதற்கோ இல்ல விசேஷமான நாட்களில் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் கூறுவதற்கோ ஏதாவது அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு பாடு கொடுக்கறதுக்கோ வருவார். வரும்போது அந்த பிரசிடென்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்காருன்றதுக்காக அவரையும் வந்து அந்த கைதி மாதிரி நினைச்சிருவியா? அந்த கைதியோட சட்டத்திட்டம் அவளை பாதிக்குமா? பாதிக்காது. இன்னொரு உதாரணம் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிந்தாமணி கல்னு ஒரு கல் இருந்துச்சு. அது இப்ப நமக்கு எல்லாம் அனுபவத்துல இல்ல, ஆனா வேதத்துல சிந்தாமணி கல்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல் என்ன, அதோட விசேஷம் என்னன்னா, அந்த சிந்தாமணி கல் வந்து டச் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல டச் ஸ்டோன். அந்த சிந்தாமணி கல் வந்து எந்த ஒரு உலோகத்து மேல, ஒரு இரும்பு அது மேல பட்டுச்சுன்னா உடனே அது தங்கமா மாறிடும். அந்த சிந்தாமணியோட கல்லோட விசேஷம் அதான். அந்த சிந்தாமணிகள்லாம் இப்போ இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நாட்டிலாவும் அடிச்சுன்னு சாவான். ஸோ அந்த சிந்தாமணி கல் வந்து ஒரு 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 மெட்டலில் பட்டுச்சுன்னா, ஒரு உலோகத்தில் பட்டுச்சுன்னா உடனே அது தங்கமாக மாறிவிடும். ஸோ இப்படி அது ஒரு 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 இரும்பு, ஒரு பெரிய இரும்பு இருக்கு, அந்த சிந்தாமணி கல் வந்து அதில் பட்டோன்னா அது தங்கமாக மாறிடுச்சுன்னா உடனே சிந்தாமணி கல்லுக்கு இருக்கக்கூடிய தன்மை போயிடும்னா கிடையாது. சிந்தாமணி கல் ஆயிரம்ல எத்தனை கோடான கோடி உலோகங்கள் அது மேலே வந்து பட்டு அது தங்கத்தை தங்கமாக மாற்றினாலும் சிந்தாமணி கல் தான் இருக்கும் நிலையிலேயே இருக்கும். அதுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அந்த மாதிரி தான் பகவான். பகவான் இந்த உலகத்துக்குள்ள வந்தாலும் எவ்வளவோ ஜீவராசியை படைச்சாலும் உடனே அவருடைய சக்தியெல்லாம் வெளியில போயிடுச்சுன்றது கிடையாது. அவர் இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர் கிடையாது. அதை தெளிவாக சொல்றார் பகவான். ஒரு விதத்தில் நானே எல்லாம், ஆனாலும் நான் சுதந்திரமானவன். இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவ்வளவு தெளிவா பகவான் சொல்றாரு. ஆனாலும் மாயாவாதிகள், பகவானுக்கு உருவம் இல்லை அரூபம் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்ப நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்களா, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கான்னு கூட தெரியும், புரியாது. இருக்காங்க அத்வைதிகள் என்று சொல்லப்படுவார்கள். அவங்கனா அத்வைதிகள். ஆத்வைத்தம் அப்படின்னா ரெண்டு இல்லை ஒண்ணு. பகவானுக்கு உருவம் இல்லை. இந்த வள்ளலார், வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் பிரம்மகுமாரி சொல்லக்கூடிய அந்த பிரம்மகுமாரியுடைய ஃபாலோவர்ஸ், இவ்வளவே சங்கராச்சாரியாருடைய ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடியவர்கள் கிருஷ்ணரையும் ராமரையும் எல்லாத்தையும் வழிபடுறாங்க. அவங்க எல்லா 33 தேவரும் வழிபடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த தத்துவம், பகவானுக்கு ரூபம் இல்லை என்ற தத்துவத்தை தான் அவங்க சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இவங்க எல்லாரையும் ஒரு வழியாக எடுத்துப்பாங்க. கிருஷ்ணரை ஒரு வழியாக எடுத்துப்பாங்க, ராமரை ஒரு வழியாக எடுத்துப்பாங்க, அம்மனை ஒரு வழியாக எடுத்துப்பாங்க, சிவனை ஒரு வழியாக எடுத்துப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எங்கே போனோம்? உருவமே இல்லாத பிரம்மஜோதி. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் கான்டாக்டில் வந்தனால அவங்களுக்கு இந்த உலகத்துடைய அந்த கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க, முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சவன் நானாக இருந்தாலும் நான் சுதந்திரமானவன், இந்த எந்த விதமான குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் சொல்கிறார். இது வைஷ்ணவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இது மத்வாச்சாரியர் வந்து சொன்னார், ராமானுஜாச்சாரியர் வந்து சொன்னார், நிம்பார்கர், விஷ்ணு சுவாமி இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் வந்து சொன்னாங்க. பிரபுபாதர் இதை நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். வேதத்தின் இலக்கு பகவான், அவருடைய உடம்பிலிருந்து அவருடைய இன்னொரு நிலை பரமாத்மா, அதனுடைய இன்னொரு நிலை பிரம்மஜோதி அப்படின்னு பகவான் நமக்கு சொல்றார். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் என்னவாலாம் இருக்கிறாருன்னு. ஸோ இது மூலமா பகவான் இன்னும் பல விஷயங்களை இங்கே வர்ணிக்க போகிறார், பல தன்னுடைய நிலைகளை சொல்ல போகிறார். அடியேன் வந்து பகவானுடைய கிருபையால், ஆச்சாரியுடைய ஆசீர்வாதத்தால், குருவுடைய கருணையால் நாளைக்கு துவாரகா போக போகிறேன். ஒரு வாரம் துவாரகா, அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். துவாரகா கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். துவாரகான்றது வந்து கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்திலிருந்து துவாரகைக்கு போய் ஃபுல்லாகவே அங்கே வந்து கடலுக்கு நடுவில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாளிகையை கட்டி ஒரு நகரத்தை உருவாக்கினார் பகவான். அதுக்கு பேர் தான் துவாரகா. அங்கே தான் தன்னுடைய ஆட்சியை செய்தார். அங்கே தான் ருக்மிணி சத்யபாமா அவங்களோடலாம் அங்கே பகவான் அங்கே இருந்தார். விருந்தாவனத்திலிருந்து போனதுக்கப்புறம் அது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பஞ்ச துவாரகான்னு சொல்லுவாங்க, 5 விதமான துவாரகா இருக்குது. அதில் ஒன்று வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே நான் போல வெறும் அங்கே துவாரகாதீஷ் அப்படின்றது தான் அதில் பிரதானமான ஒரு துவாரகா. அங்கேயே பக்கத்தில் வந்து பேர் துவாரகா அப்படி இப்படின்னு 2-3 இடங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நான் துவாரகாவுக்கு போகிறது, இப்போ நீங்கள் நான் டெய்லி பகவத்கீதை சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி அடியோனுடைய குருநாதர் அவர் ஒரு 3 ஒரு தடவை இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் 3 இந்த மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம்னு ஒரு கேம்ப் நடத்துவார். ஸ்ரவணம் கீர்த்தனம்னா பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய திருப்புகளை பாடுவது. இதுதான் காலையில் எழுந்தால் காலையில் 4:00 5 மங்களாரதி இருக்கும் பகவானுக்கு. அது முடித்தா ஒரு 7 கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் துளசி பூஜை, எல்லாரும் ஜபம்லாம் பண்ணுவாங்க. 16 ஒரு 8 7 8 ஒரு கிளாஸ் ஆரம்பிப்பார். 9 முடிப்பார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா
ஒரு ஒன் ஹவர் பிரேக்கு, திருப்பி பத்து பத்தரைக்கு ஆரம்பிப்பார், ஒரு மணிக்கு முடிப்பார், திருப்பி மத்தியானம் பிரேக், லஞ்சு, லஞ்சு முடிஞ்சக்கப்புறம் திருப்பி நாலு மணிக்கு ஆரம்பித்தாருன்னா கண்டினியூ ப்ரோக்ராமாக ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் போகும். இந்த மாதிரி மூணு நாள். ஸோ பகவான் இது இப்படி தான் ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு காலத்தில் ஏகாதசிலாம் வந்து லீவு கொடுத்தாங்க, சிவராத்திரிலாம் லீவு. அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி தேவைகள் அதிகரித்து விட்டது. நமக்கு அவ்வளோ லக்ஸுரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி அடிப்படை தேவையாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நம்ம இங்கிலீஷ்காரன் அமெரிக்காக்காரனை நோக்கி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் இந்தியனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சவணம் கீர்த்தனை மூணு நாள் வந்து அவர் வந்து இந்த கிளாஸ் கொடுக்க போகிறாரு. அதை கேட்குறதுக்காக அடியன் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சோம்நாத் போனேன்னா, சோம்நாத்தில் தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்த இடம் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த காலில் அம்படித்த இடம், அந்த அம்பு மூலமாக தான் பகவான் அந்த உலகத்தோட்டு போகிற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. அங்கே வந்து இன்னொன்று கோபிதலா அப்படின்னு சொல்லியிருக்கு. கோபிகள் ராணிகள் எல்லாமே அர்ஜுன் கூட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட குளத்தில் கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார் தெரிஞ்சுன்னா எல்லாரும் குடிச்சிட்டாங்க. அந்த அதுக்கு அடியில் இருந்துன்னா இந்த கோபி சந்தனம், இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய கோபி சந்தனம் இருக்கு பாருங்கள், அந்த சந்தனம் அங்கேருந்து அவர் அங்கே நிறைய கடைக்கு வந்து அந்த அந்த ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை சுற்றி இந்த கோபி சந்தனம் தான் வியாபாரமே அவங்களுக்கு. ஸோ அந்த கோபி சந்திரம் அங்கேருந்து வருது. ஸோ அந்த இடம் இருக்குது. பகவான் மறைந்த பிரபாச தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த இடம் இருக்குது. திரிவேணி சங்கமம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அர்ஜுனன் வந்தப்போ அர்ஜுனன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு கர்மங்களை செய்தார். எப்படி வந்து பிரயாகையில் ஒரு திரிவேணி சங்கமம், மூன்று நதிகளோட சங்கமம் இருக்கோ அந்த மாதிரி சோமநாத்தில் ஒரு மூணு நதிகள் சங்கமம் இருக்குது. சோமநாதர் இருக்கார். ஸோ இதெல்லாம் தரிசனம் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அஞ்சு நாள், நான் நாலாந்தேதி வருவேன், நாலாந்தேதி முடியாது, அஞ்சாந்தேதி அன்னையிலேருந்து நம்ம கிளாஸை தொடங்கலாம். நான் பகவத்கீதையே கூடவே எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அங்கிருந்தே இந்த பகவத்கீதையை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நாளாக தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ. ஜெகத்குரு ஷில பிரபுபாத் கீஜ. குருதேவ் கீஜ.